அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கறி குழம்பு ஸ்டைலில் பட்டாணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். பட்டாணியும் வேக போட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்ந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூடவே 2 தக்காளி, 1 பச்சை மிளகா சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காயும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூடவே வேக வச்சுருக்க பட்டாணி, அது கூட அந்த தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கறி குழம்பு ஸ்டைலில் சூப்பரான பட்டாணி குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.